ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளம்பியாச்சு. டைம் சொல்ல மாட்டேன், டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவலாக நேற்று இந்த கைவலின்னு சொன்னல, அதில் வந்து நல்லா தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் தான், பட் கொஞ்சம் போயிட்டு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் நடந்துடலாம். ஏன்னா ஹாஃப் அன் அவர் தான் ஆகுது நமக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு வாக்கிங் மட்டும் கடகடன்னு போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். வாக்கிங் கிளம்பிட்டேன். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் போயிடுவேன், வரும்போது வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து நம்மளால் முடியாதுல்ல அவ்வளோ வாக்கிங் நடந்துட்டு. ஸோ லிஃப்டில் வந்துடுவேன், அவ்வளோதான், கடகடன் நடந்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 16 ரவுண்ட்ஸ் போனேன் நான். வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ பச்சை பயிர் ஊற வச்சுருந்தோம்ல நைட்டு. ஸோ பச்சை பயிர் வந்து நல்லா ஊறி, ஸோ இதை வந்து நம்ம வந்து குழிப்பணி அரை மாதிரி செஞ்சுட்டு சட்னி செஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி மதியம் இன்றைக்கி வந்து காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால நிறைய வேலை இருக்குது, க்ளீனிங்லாம் வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு கடக்கடன்னு முடிக்கணும், பார்க்கலாம் நம்ம ஒன்றுன்னா பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் குழிப்பணி அரைந்தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரையும் பச்சை அரிசியும் வந்து சம அளவு எடுத்து நம்ம வந்து 4 hours ஊற வச்சுக்கணும். 4 hours போதும். பெரிய ஜார் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு அதோட பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் உப்பும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக அரைச்சாச்சு, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து தாளிப்பு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, வர மிளகா, அதை போட்டு தாளிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக நறுக்கினா தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், அதை போட்டு நல்லா வணக்கிடலாம். வணக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் இருக்குல்ல, நம்ம அரைச்சி வச்ச பேட்டரோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சமாக சோடாவும் போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து குண்டாக வரணும் இல்லையா, அதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வந்து குழிப்பானை இறக்கல்ல சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ப்ரஷ் வச்சு. அப்புறம் கடகடன்னு குழிப்பணியாரத்தில் ஊற்றிடலாம். ரொம்பவே சாஃப்டான ஹெல்த்தியான குழிப்பணியாரம், ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டின பயிராக இருந்தால் இன்னுமே நல்லது, முளைக்கட்டாமல் இருந்த பயிர்லேயும் நம்ம செய்யலாம். இப்போ மூடி போட்டுடுறேன். மூடி போட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயிலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான டேஸ்டியான குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ திருப்பி போட்டுடுறேன். ஸோ சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான குழிப்பணியாரம் வித் நம்மளோட தேங்காய் சட்னி, எப்படி இருக்கும் காம்பினேஷன், சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள். குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லன்ச் சாப்பிட போகிறோம். ஸோ என்னென்ன லன்ச்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கை, கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், கோவக்காய் பொரியல், தயிர் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட லன்ச் இன்றைக்கி. வந்து ஈவினிங் நமக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இருக்குல்ல வீட்டில், ஸோ அதனால வந்து வெறும் ஒரே ஒரு பொரியல் தான். ஸோ கடகடன்னு முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா சாமி வேலை வேறு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த வேலைலாம் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறேன் இன்றைக்கின்னு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஓகே. ஸோ பூஜைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன், சுடிதார் போட்டு வந்துட்டேன். இப்போ சாமிக்கிட்ட வந்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜைக்கு வந்து பூ வச்சுட்றேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி மோடில் நான் எடுத்திருக்கனால எனக்கு வந்து எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியுது, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே வச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணியாச்சு கிருஷ்ணரை, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு தனியாக வச்சுட்டேன். ஸோ கால் போட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கால் போட போனேன். ஸோ கிருஷ்ணரோட பாதம் வச்சுட்டு நம்ம ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கோலம் போட்டணும்ல அந்த என்ட்ரன்ஸ், வெளியிலேருந்து ஸ்டார் நின்று வந்து நின்று அதுக்கப்புறமா உள்ளே நடந்து வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்.
ஸோ ரெண்டு இதுலேயும் மாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் ரெண்டு கையில் வச்சு அதே மாதிரி கடைகளையும் வச்சுட்டு வந்துட்டேன். அங்கேருந்து வந்து நம்ம சாமி கிட்ட வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ சாமி கிட்ட வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, கிச்சனில் தான் என்னோடது வந்து பூஜா இது இருக்குது. ஸோ அங்கே தான் வைக்கிறேன். ஸோ இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சேன்ல, அதில் தான் எல்லாமே வைக்க போகிறேன். சரி, அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதத்துக்கு வந்து பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. சரி, கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட போகிறோம். எல்லாமே உள்டாவாக தெரியுது. ஆக்சுவலாக செல்ஃபி மோடில் எடுக்கும் போது எல்லாமே மாறிடுச்சு. அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியெல்லாம் காமிச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் காமிச்சிட்டு ரெண்டு பேரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப சூப்பராக போச்சு பூஜை, வந்து ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்தது. நானும் சாமி கும்பிட்டுட்டேன். அப்புறம் ரெண்டு பேரும் கீழே விழுந்து கும்பிட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிட்டு கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறமா நம்ம போய் உட்காந்துக்கலாம். எனக்கு வந்து குங்குமம் வச்சு விட்டார். ஸோ குங்குமம் வைக்கிறதுக்காக தான் அப்படி திரும்பி நின்றுட்டுருந்தேன். நம்மளோட வீடு என்ட்ரன்ஸ்லேருந்து ஸோ கோலம் வந்து எனக்கு பெருசாக அவ்வளோ போட தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டிருக்கேன். ஸோ கிருஷ்ணர் பாதம் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வச்சுட்டு நம்மளோட ஃபேவரட் கணேஷா என்ட்ரு ஆனவொடனே கணேஷாவை பார்த்துட்டு தான் உள்ளே நுழையிற மாதிரி வச்சுருப்பேன். அங்கேருந்து அப்படியே போனால் கிருஷ்ணரை வந்து மேலேருந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஸோ வாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வைப்போம் இல்லையா, பட்டர், அதை வாயில் வச்சுருக்கேன், வெண்ணெய். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் பூஜை செட்டப், இப்படி தான் இருக்கும். கீழே வந்து அப்பாவோட இதெல்லாம் ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன். மேலே ஃபுல்லாக சாமியோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ கிருஷ்ணர்து வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து மேலே வச்சுருவேன். ஸோ என்னோடய பூஜை இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு. ஸோ நம்மளோட வீட்டில் பூஜை வந்து சூப்பராக ஜாலியாக போச்சு. உங்கள் வீட்டில் பூஜை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பூஜையை பார்த்துருப்பீங்க, பூஜை ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால எனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் நான் சாமிக்கு. ஸோ சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ எப்படி வந்து சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால, ஆனால் இன்றைக்கி வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் வந்து உண்மையாகவே சாப்பிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி மேலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க அவள். ஸோ அதையும் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ஏமாற்றிருக்கேன் என்னையே, எனக்கே தெரியுது. பட் ஸ்டில் வந்து நம்ம நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்ல, ஸோ அதில் போயிடும். ஏன்னா நடுவில் பண்டிகை வந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ சாமிக்கு வைக்கிறத நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். கம்மியாக தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் எனக்கு பொங்கல் பிடிக்குன்றதுனால நிறையா சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சூப்பராக கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம வீட்டில் கொண்டாடணும். உங்கள் வீட்லேயும் கொண்டாடிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வ்ளாக் முடிய போகுது. ஏன்னா டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோதான், இதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டினியூஸ் வ்ளாக் வரப்போகுது, சேலஞ்ச் வ்ளாக். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் அலர்ட் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணேன். அண்டில் தென், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், குட் நைட்.